இருந்தார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பான சட்டத்திருத்தம் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இந்த மசோதாவை அறிமுகம் செய்து பேசுகையில், மூத்த குடிமக்களை பராமரிக்கும் சிறப்பு இல்லங்களுக்கான குறைந்தபட்ச தரம் உள்ளிட்டவை குறித்து இந்த மசோதாவில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மகன் மகள் உள்ளிட்டோர் பெற்றோரை உரிய முறையில் பராமரிப்பது, அவர்களுக்கு எதிராக உடல் ரீதியாகவோ மனரீதியாகவோ துன்புறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார். 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் தங்களுக்கு பராமரிப்பு மற்றும் உதவிகள் தேவை என்று விண்ணப்பித்தால் அவற்றை பரிசீலித்து விரைந்து முடிவெடுக்க தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது.